உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடப்பிறப்பு, இந்த புத்தாண்டு பலன்கள், பிறந்திருக்கின்ற இந்த சுபாக்கிருத் வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாக்கிருத் வருடம் என்று பெயர். எப்படி நம்ம இங்கிலீஷ் 2022-23 அப்படின்னு நம்பரை வந்து நம்ம வைக்கிறோமோ, அதே போல தமிழ் வருஷத்துக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கு. பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாக்கிருத் வருடம், அந்த சுபாக்கிருத் வருடம் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கூடுதல் விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சுபாக்கிருத் வருடத்தில் இரண்டு பயிற்சிகள் நிச்சயமாக நடக்க போகிறது. ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சுபாக்கிருத் வருடத்தை பொறுத்தவரையில் சனி பயிற்சி தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற ஒரு பயிற்சியாக அமைகிறது. ஆனால் குரு வந்து நிலையாக ஒரே இடத்துல வந்து உட்காந்துக்கிறார், அவரால் பெயர்ச்சி அப்படின்றத சொல்லவே முடியாது. ஸோ சனி பெயர்ச்சி இந்த சுபக்கிருத் வருடத்தில் அமையப் போகிறது, கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அது மட்டும் இல்லை, இந்த வருஷ பலனை சொல்வதற்கு முன்பாக இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பிளானட்டுடைய பொசிஷன், இந்த நாள் பிறக்கின்ற பொழுது, புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது குரு பகவான் அதிசாரமாக மீனத்தில் அமர்கிறார். இது ஒரு சிறப்பு. சூரிய பகவான் சித்திர மாசம்னு சொன்னாக்கா, வருஷம் பிறக்கும் போது சூரிய பகவான் மேஷ ராசியத்திலே உச்சம் பெற்றிருப்பார். அந்த சூரியனுக்கு 2:12 மிக அருகாமையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவே இந்த வருடம் சுபத்துவமான வருடமாக அமையும் என்பதற்கு ஒரு ஆதாரம். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு நேயர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டிய சுபகிரகம்னு எடுக்கும்போது குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறார். அதே போல ராகுவும் கேதுவும் மேஷம் மற்றும் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சனி பகவானை பொறுத்தவரையிலே வக்ரம், நிவர்த்தி மற்றும் இந்த காரணங்களாலே கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதாவது மகரம் மற்றும் கும்பம், இந்த மாதிரி ஒரு டிரான்சிட்ல சனி பகவான் அமர்கிறார். அப்ப இந்த 4 கிரகங்கள், மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, ஆனாலுமே கூட கும்பசனியாக நம்ம அவரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 கிரகங்கள் தான் மெயின் ஒரு அடுத்த இந்த வருஷத்துக்கான பலன்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறது. ஸோ இந்த சுபக்கிருத் வருடம் உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நண்பர்களே, உங்க ராசிக்கான பலனை பார்த்து விடுவோமாக. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு கட்டாயம் ஒரு சிறப்பான தமிழ் புத்தாண்டாக அமைகிறது. எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்கு லாஸ்ட் வருடம் பிளவ வருடம் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பிளவ வருஷத்தை பொறுத்தவரையில் ஏகப்பட்ட லாஸ் அந்த கும்பராசி அன்பர்கள். ஒரு சில கும்பராசி அன்பர்கள் நல்ல ஆரோக்கியத்தை இழந்தார்கள். நல்ல ஆஜானுபாகவாக இருக்கும், ஒரு நாளைக்கு நான் 25 இட்லி சாப்பிடுவோம் சாமி, 15 சட்டை கூட சாப்பிடுவோம் சாமி, ஆனால் இப்போ 2 இட்லி சாப்பிட முடியுது, ஆரோக்கியம் போயிடுச்சு, ஹெல்த் வைஸ் ரொம்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் சாமி. அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய கும்பராசி என்பது ஒரு சிலருக்கு ஆரோக்கிய குறைவுகள், ஒரு சிலருக்கு திடீர் இழப்பு. இது எப்படி நடந்ததுன்னே தெரியலைங்க சாமி, இது எப்படி நடந்ததுன்னே தெரியல, என்னால் நம்பவே முடியல, என்னால் ஜீரணிக்கவே முடியல, என்னால் ஏற்றுக்கவே முடியல, எனக்கு பதில் தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க சாமி எனக்கு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்கள் ஏன் நடந்தது, அது என்ன காரணம், இது உண்மையா பொய்யா, எப்படி எப்படி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தெரியக்கூடிய கும்பராசி அன்பர்கள், அப்போ ஏதோ ஒரு மாற்றம், ஏதேனும் ஒரு மாற்றம், ஒன்று கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், மெயின் ப்ராப்ளம் கடன் தான், இன்ட்ரெஸ்ட் பணம் தான் ப்ராப்ளம். அந்த பணம் கூட உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்குமே ஆனால், உறவு முறைகள் சப்போர்ட் பண்ணுமே ஆனால் கடன் பிரச்சனை கூட பெருசாக தான் இருப்பாங்க. உறவு முறைகளும் அங்கே சப்போர்ட் பண்ணல, அதுதான் 7 சனி. அப்போ 7 சனியால் வரக்கூடிய ப்ராப்ளம், அப்போ 7 சனியுடைய தாக்கம் ஒரு பக்கம், கும்பராசிக்கு 3 மற்றும் 9 அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவுடைய, ராகு கேதுவுடைய பிரச்சனை மறுபக்கம், 9 கேது 3 ராகு.
மூணில் இருக்கக்கூடிய ராகு உங்களை முயற்சி எடுக்க சொல்லிட்டே இருப்பார். அடுத்து 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 அதுவே மூணில் கேது இருந்தாருன்னா அந்த முயற்சிகளை தடை போடுவார். இப்போ ராகு இருக்கிறவங்களுடைய வீரியம் அதிகரிக்கும், உங்களுடைய வேகம் அதிகரிக்கும், உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும், உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாளைக்கு பத்து வாட்டி கடைக்கு போயிட்டு வரணும்னா இப்போ 30 வாட்டி கடைக்கு போயிட்டு வருவீங்க. நான் போயிட்டு வரேன். அதுபோல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்க்ரீஸ் ஆகும். நான் அந்த கம்பெனி ட்ரை பண்ணேன், இந்த கம்பெனி ட்ரை பண்ணேன், இந்த பையரோட பேசினேன், அந்த பையரோட பேசினேன், நான் அவர் எம்டியோட பேசினேன், சேர்மனோட பேசினேன், நான் தலைவரோட பேசினேன், நான் சிஎம்ஓட பேசினேன், நான் மினிஸ்டரோட பேசினேன், என் உயர் அதிகாரிகளோட பேசினேன், ஸ்டாஃபோட பேசுகிறேன், மீட்டிங் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அதிகரித்து கொண்டே இருக்கும், டெவலப் ஆகிட்டே இருக்கும். உங்கள் முயற்சிகள் ட்ரை பண்ணுறேன் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். அந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு கும்பராசினியர்கள். அப்ப நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது. நீங்க மனசுல எதை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான விஷயங்கள், அக்கம் பக்கத்துல செய்யக்கூடிய பிரச்சனைகள், தொந்தரவுகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மனசுல இருக்கக்கூடிய பயம், மனக்குழப்பங்கள், இவையெல்லாம் விலகும் கும்பராசி அன்பர்களே. மனக்குழப்பம் விலகும், நன்மை நடைபெறும். சரி, இப்போ தொழில் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க சாமி. கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். கட்டாயம் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். அது எனி பிஸ்னஸ், எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரிதான், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, ஐடி செக்டர்ஸ், ஐடி பில்டிங் அந்த சம்மந்தப்பட்ட ரெண்ட்டு சம்மந்தப்பட்டது, அதே போல் பிஸ்னஸ் சென்டர்ஸ் அந்த மாதிரியான பிரம்மாண்டம், இதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது, அதெல்லாம் மனசில் வச்சுக்கோ. அப்போது உங்களுடைய தொழில் வருமானங்கள் அதிகரிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வருடம் முழுவதும் ஏப்ரல் டு ஏப்ரல் 12 மாதமும் உங்கள் தொழில் ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கும்பராசி நேயர்களே, இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும், நல்ல பிஸ்னஸ் இருக்கும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரமோஷன்ஸ், வேலை செய்கிறீங்களா, ப்ரமோஷன் உண்டு, ட்ரான்ஸ்ஃபர் உண்டு, போஸ்டிங், இன்க்ரிமெண்ட்ஸ், பேர் புகழ், ஹையர் ஆஃபீஸருடைய சப்போர்ட். எங்கள் ஓனர் என்ட்ட பேச, என் பாஸ் என்ட்ட பேச மாட்டேங்கிறாரு, என்னுடைய மேனேஜர் என்ட்ட பேச மாட்டேங்கிறாரு, என்னுடைய ஹெட் என்ட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஸோ ஜாப், வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கிடைக்கும், லைசன்ஸு, டேக்ஸு, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான மாதிரி, பேங்க் லோன்ஸ், பேங்க் செக்டர்ஸ் இல்லாட்டி கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மேக்கப் பண்ணி சார் நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு, வேலை மாற்றங்கள், ஆண் பெண் உறவு முறைகள், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப கௌரவம், திருமண வாய்ப்பு, அதே போல் குழந்தை பாக்கியம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, மனக்குழப்பம், இவெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சினிமா, அரசியல் இவெல்லாம் கூட கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அப்போது இந்த வருஷம் பெட்டராக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஆனாலுமே கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது கொஞ்சம் நான் வாழ்க்கையில் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட் தான் முக்கியம். ஸோ இன்னும் கூட டீட்டெயில் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷன் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக உலகம் முழுவதும் எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் ரொம்ப கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல் திருமண வைபவங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம், சுதர்சன ஹோமம், இப்படி எல்லா விதம் ஆயுஷ் ஹோமங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லா விதமான மங்கள விசேஷங்களும் மிக அதி அற்புதமாக கைராசியான முறையில் செய்து தரப்படும். சுவாமி திருக்கல்யாணங்கள் வேர்ல்டு வைடு தேவையில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு